ஓம் சாந்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவபாபா நமக்காக இப்போது ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் அந்த ஞானத்தை தான் நாம் தினந்தோறும் யூடியூப்பிலே காலை முரளியாக பதிவு செய்து வருகின்றோம் அவர் கூறுகின்ற ஞானத்தை இப்போது நாம் கேட்போம் ஓம் சாந்தி நம்முடைய இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய படிப்பின் ஃபவுண்டேஷன் அஸ்திவாரமாகும் பியூரிட்டி தூய்மையாகும் தூய்மை இருந்தது என்றால் உங்களுடைய யோகத்தில் கூர்மையை நிரப்ப முடியும் யோகத்தின் கூர்மை இருந்தால்தான் உங்களுடைய பேச்சிலே சக்தி இருக்கும் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது எந்த ஒரு முயற்சியை முழுமையாக செய்ய வேண்டும் இதற்கான பதில் நம் தலைமீது இருக்கும் பல பிறவிகளின் விகர்மங்களின் சுமையை இறக்குவதற்கான முழுமையான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் தந்தையுடையவர்களாக நாம் ஆகி எந்த ஒரு விகர்மமும் தீய செயலையும் நாம் செய்யக்கூடாது நாம் அப்படி செய்தோம் என்றால் மிகவும் வேகத்துடன் கீழே விழுந்துவிடுவோம் அதனால் எந்த பாவக்கர்மங்களையும் நாம் செய்யக்கூடாது பிகே வித்தியாலயத்தை ஒருவேளை நிந்தனை செய்தீர்கள் ஏதாவது கஷ்டம் கொடுத்தீர்கள் என்றால் மிகவுமே பாவமாகிவிடும் பிறகு ஞானத்தை கேட்பதாலோ ஞானத்தை கூறுவதாலோ எந்த நன்மையும் இல்லை ஓம் சாந்தி நாம் இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து அதாவது பதீத நிலையிலிருந்து தூய்மையான பாவனமாக நாம் ஆத்மாவாகிய நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பாவனமான உலகத்திற்கு எப்படி நாம் அதிபதியாக முடியும் என்பதை ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நாம் சக்தியுகமான சொர்க்கத்திற்கு பாவனமான உலகத்திற்கு சொர்க்கம் அல்லது விஷ்ணுபுரி அல்லது லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் என்று பாவனமான உலகத்திற்கு கூறப்படுகிறது அதாவது விஷ்ணு லக்ஷ்மி விஷ்ணுதான் அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த படத்தை தான் லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த பணத் படத்தை தான் நாம் விஷ்ணுவாக அமைத்துள்ளார்கள் எனவே இது புரிய வைக்கப்படுகிறது மற்றபடி விஷ்ணுவை பூஜை செய்யும் பொழுது இவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் அனைவரும் இருக்கின்றார்கள் விஷ்ணு என்றால் தனிப்பட்ட ஒரு அவதாரம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அதாவது சொர்க்கத்திலே லக்ஷ்மியும் நாராயணரும் இணைந்து ஆட்சி செய்வார்கள் அதாவது அவர்களுடைய ஆட்சியை தான் விஷ்ணுவின் ஆட்சி என்று கூறப்படுகிறது அதைதான் விஷ்ணுபுரி என்றும் கூறுகிறார்கள் மகாலட்சுமிக்கு பூஜை செய்கிறார்கள் ஆனால் இவர்கள் யார் என்பதை புரியாமலே பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாபா இப்போது குழந்தைகளாகிய நமக்கு பல்வேறு வழிகளில் அனைத்து ஞானங்களையும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் பாபா கூறும் இந்த ஞானங்களை நாம் நல்ல முறையிலே தாரணை செய்ய வேண்டும் பரமாத்மாவோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார் என்று ஒரு சிலருடைய புத்தியிலே இருக்கின்றது நாம் ஏதெல்லாம் நல்லது கெட்டது செய்கிறோமோ அவை எல்லாமே நம்முடைய பாபா அறிந்துள்ளார் இப்பொழுது இதற்கு குருட்டு நம்பிக்கையின் பாவனை என்று கூறப்படுகிறது அதாவது நாம் எது நல்லது கெட்டது செய்கிறோமோ அதை அனைத்தையும் பாபா அறிந்துள்ளார் என்று இப்பொழுது குருட்டு நம்பிக்கையை தான் பாவனை என்று கூறப்படுகிறது பகவான் இந்த விஷயங்களை அறிந்திருப்பதே இல்லை நாம் என்ன நினைக்கிறோம் எல்லாம் பகவான் அறிவார் என்று நினைக்கின்றோம் ஆனால் நம்முடைய தந்தை இதையெல்லாம் அறிவதில்லை பகவானே பதீதர்களை பாவனமாக்குபவதற்காகத்தான் நம்மை தூய்மையாக்குவதற்காகத்தான் இப்போது தந்தை வந்திருக்கின்றார் நாம் பாவனமாகி சொர்க்கத்தின் அதிபதியாக நாம் ஆக வேண்டும் அதற்காகத்தான் தந்தை வந்து நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் பின் யாரெல்லாம் நல்ல முறையில் இந்த ஞானத்தை படிக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைவார்கள் மற்றபடி தந்தை அனைவரின் உள்ளங்களை அறிவார் என்று நாம் நினைக்கக்கூடாது இது பிறகு அறிவீனம் என்று கூறப்படும் மனிதர்கள் என்ன கர்மம் செய்கிறார்களோ அதற்கு உண்டான நல்லதோ பலன் கெட்டதோ நாடகப்படி அவரவர்களுக்கு கிடைத்தே விடுகின்றது நிறைய பேர் விகாரத்தில் செல்கிறார்கள் அதிக பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் மற்றும் இங்கு அதாவது அபுமலையில் செண்டர்களுக்கு வந்து விடுகிறார்கள் பாபா அறிவார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த அனைவருடைய உள்ளத்தையும் தெரிந்து கொள்ளும் தொழிலையெல்லாம் இறைவன் செய்வதில்லை என்று பாபாவே கூறுகின்றார் அனைத்தும் அறிந்தவர் ஜானி ஜானான ஹார் என்ற வார்த்தை கூட தவறானதாகும் வந்து இந்த பதீதர்களை பாவனமாக்குங்கள் சொர்க்கத்திற்கு அதிபதியாக்குங்கள் என்று நாம் தந்தையை பல பிறவிகளாக அழைத்தோம் ஏனென்றால் ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் நம்முடைய தலைமீது ஆத்மாவில் நிறைந்துள்ளது இந்த ஜன்மத்தினுடையதும் இருக்கின்றது எனவே இந்த பிறவினுடைய பாவங்களை கூறவும் நாம் செய்கின்றோம் நிறைய பேர் எப்பேற்பட்ட பாவங்களையெல்லாம் செய்துள்ளார்கள் என்று அவர்கள் தூய்மையாக ஆவது மிகவும் கடினமாக தோன்றுகிறது பாவனமாக ஆவதுதான் முக்கியமான விஷயமாகும் நாம் படிக்கின்ற இந்த ஞான படிப்போ மிகவும் சுலபமானதாகும் ஆனால் விகர்மங்களின் சுமையை எப்படி இறக்குவது இதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் நிறைய பாவங்களை செய்பவர்கள் நிறைய டிஸ்சர்வீஸ் செய்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் இதனுடைய பாவம் நிறைய ஏறிக்கொண்டே இருக்கின்றது அந்த பாவம் ஆகியவை ஒன்றும் ஞானம் கொடுப்பதால் நீங்கிவிட முடியாது பாவங்கள் பிறகும் பாவங்கள் பிறகும் யோகத்தினால்தான் நீங்கும் முதலில் நாம் யோகத்தினுடைய முழுமையான முயற்சியை புருஷார்த்தம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் எவரது உள்ளத்திலும் அன்பு போல நாம் தைக்க முடியும் முதலில் நாம் தூய்மையாக பவித்திரமாக ஆகி யோகம் செய்தால் அப்பொழுதுதான் நம்முடைய பேச்சிலே கூர்மை கூட நிரம்பும் அப்படி யோகம் இல்லை என்றால் ஒருவர் எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் யாருடைய புத்தியிலும் பதியவே பதியாது அம்பு போல பாயவும் பாயாது ஜன்ம ஜன்மாந்திரத்தின் பாவங்கள் உள்ளனல்லவா இப்போது செய்யக்கூடிய பாவங்களோ ஜன்ம ஜன்மாந்திரத்தை விடவும் அதிகமாக ஆகிவிடுகிறது எனவே சத்குருவை நிந்திப்பவர் என்று பாடப்பட்டுள்ளது இவர்தான் சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியர் சத்குரு ஆவார் வீக்கேக்களுக்கு அதாவது பிரம்மகுமார் குமாரிகளுக்கு நிந்தனை செய்பவர்களுடைய பாவமும் மிகவும் பாரமானது என்று தந்தை கூறுகின்றார் முதலில் சுயம் தாங்கள் பாவனமாக தூய்மையாக ஆகட்டுமே யாருக்காவது புரிய வைப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பார்கள் யோகமோ ஒரு பைசா அளவிற்கு கூட இல்லையே இதனால் நன்மை என்ன செய்ய முடியும் முக்கியமான விஷயமே நாம் நினைவினால் தூய்மையாக பாவனமாக ஆவதற்கான வழியை தந்தை கூறுகின்றார் எனவே தந்தையின் ஞானத்தை தினந்தோறும் கேட்டு நாம் மிகவும் தூய்மையாக வேண்டும் நாம் தந்தையை கூப்பிடுவதும் நம்மை பாவனம் ஆவதற்காகத்தான் நாம் தந்தையை பக்தி மார்க்கத்திலே அழைத்தோம் பக்தி மார்க்கத்தில் அடி வாங்கும் வீணாக சத்தம் போடும் ஒரு பழக்கம் ஏற்பட்டுவிட்டுள்ளது பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் பகவானுக்கு காதுகள் எங்கே காதுகள் இல்லாமல் வாயில்லாமல் கேட்பது எப்படி பேசுவது எப்படி அவரோ அவ்யுக்தமானவர் கண்களுக்கு புலப்படாதவர் இவை எல்லாமே குருட்டு நம்பிக்கையாகும் நாம் தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றோமோ அந்த அளவு நம்முடைய பாவங்கள் நீங்கிக் கொண்டே இருக்கும் அப்படியின்றி இவர் நிறைய நினைவு செய்கிறார் இவர் குறைவாக நினைவு செய்கிறார் என்பதை தந்தை அறிந்துள்ளார் என்பதல்ல நம்முடைய சாட்டை சுயம் நாமே தினந்தோறும் பார்க்க வேண்டும் நாம் தந்தையின் நினைவினால்தான் நம்முடைய அனைத்து பாவங்களும் வினாசமாகும் என்று தந்தை இப்போது கூறுகின்றார் நாம் எந்த அளவிற்கு இறை தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள் என்று பாபா கூட நம்மிடம்தான் கேட்கின்றார் நாம் நடத்தை மூலமாக கூட தெரிய வருகின்றது நாம் எந்த அளவிற்கு தூய்மையாக நடத்து கொள்கின்றோமோ அதிலே நம்முடைய தூய்மை தெரிந்து விடுகின்றது நாம் தந்தையின் நினைவு செய்யவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் நீங்க முடியாது அப்படியின்றி யாருக்காவது நம்முடைய பாவங்கள் நீங்காமல் இந்த ஞானத்தை நாம் யாருக்காவது கூறினோம் என்றால் நம்முடையது அவர்களுடையதோ பாவங்கள் அழிந்து போய்விடும் என்பதல்ல சுயம் தாங்கள் நினைவு செய்தால்தான் நம்முடைய பாவங்கள் நீங்கும் அடிப்படை விஷயமே பாவனமாக ஆவதற்கானது நம்முடையவராக ஆகி உள்ளீர்கள் என்றால் எந்த ஒரு பாவத்தையும் நாம் செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார் இல்லை என்றால் மிகவும் வேகமாக விழுந்து விடுவீர்கள் பின் நாம் நல்ல நல்ல பதவியை அடைய முடியும் என்ற நம்பிக்கை கூட வைக்கக்கூடாது கண்காட்சிகளில் நிறைய பேருக்கு நாம் இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றோம் அவ்வளவுதான் நாம் நிறைய சேவையை செய்தோம் என்ற குசியாகி விடுகிறார்கள் ஆனால் முதலில் நாம் பாவனமாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் தந்தையை நாம் எப்போதும் நினைவு செய்ய வேண்டும் தந்தையின் நினைவிலே நிறைய பேர் விடுகிறார்கள் ஞானமோ மிகவும் சுலபமானதாகும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அந்த படிப்பில் எவ்வளவு கணக்கு புத்தகங்களை படிக்கிறார்கள் உழைக்கிறார்கள் இந்த கலியுகத்தில் எவ்வளவெல்லாம் படித்து உழைக்கிறார்கள் என்னென்னவோ சம்பாதிப்பார்கள் படித்து கொண்டிருக்கும் போதே கூட சிலர் இறந்து விட்டால் படிப்பு முடிந்து போய்விடும் குழந்தைகளாகிய நாம் எவ்வளவு நினைவில் அதாவது நாம் எந்த அளவிற்கு தந்தையின் நினைவில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய படிப்பு நமக்கு தாரணையாகும் நாம் தூய்மையாக பவித்திரமாக ஆகவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் அழிப்பதில்லை அழிவதில்லை நம்முடைய பாவங்களை நாம் அழிக்கவில்லை என்றால் மிகவும் தண்டனையை நாம் வாங்க வேண்டியிருக்கும் அப்படியின்றி நம்முடைய நினைவோ பாபாவிற்கு சேர்ந்து விடுகின்றது என்பதல்ல பாபா என்ன செய்வார் நாம் நினைவு செய்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் அழிந்து நாம் பாவனமாவோம் பாபா அதில் என்ன செய்ய முடியும் நம்முடைய பாவத்தை நாம் அளிக்க நாம் தான் பாபாவை நினைக்க வேண்டும் என்ன பாராட்டு தந்தை கூறுவார் நிறைய குழந்தைகள் கூறுகிறார்கள் நாங்களோ எப்பொழுதுமே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம் அவர் இல்லாமல் எங்களுக்கு யார்தான் இருக்கிறார்கள் இதுவும் பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படியும் பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் நினைவிலோ மிகுந்த உழைப்பு உள்ளது நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறோமோ அந்த அளவிற்கு பாவங்கள் அழியும் இது கூட நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றோம் நாம் எந்த அளவிற்கு நினைவு செய்து கொண்டே இருக்கிறோம் என்று அறியாமையில் கூறிவிடுகிறார்கள் உழைப்பு இன்றி யாராவது உலகத்திற்கு அதிபதி ஆக ஆகிவிட முடியுமா என்ன உயர்ந்த பதவியை நாம் இப்போது அடைய வேண்டும் நினைவினுடைய கூர்மை நிரம்பினால்தான் நாம் நல்ல முறையில் சேவை செய்ய முடியும் பிறகு எவ்வளவு சேவை செய்து கொண்டு பிரஜைகளை நாம் உருவாக்குகின்றோமோ அந்த அளவு பார்க்கப்படுகின்றது கணக்கு வேண்டுமல்லவா நாம் எந்த அளவிற்கு சேவையை செய்தோம் நாம் எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினோம் பிரஜைகளை அமைக்க வேண்டியுள்ளது அல்லவா அப்பொழுதுதான் ராஜிய பதவியை நாம் அடைய முடியும் அதுவோ இப்பொழுது ஒன்றும் இல்லை யோகத்திலே இருக்க வேண்டும் கூர்மையை நாம் நிரப்ப வேண்டும் அப்பொழுதுதான் நாம் யாருக்கும் ஞானம் சொல்லும்போது முழுமையாக அம்பு போல நம்முடைய ஞானம் அவர்களுக்கு பதிய வைக்க முடியும் சாஸ்திரங்களில் கூட இருக்கின்றதல்லவா கடைசியில் பிதாமகர் துரோணாச்சாரியார் ஆகியோருக்கு ஞானம் அளித்தார் கடைசியில் பிதாமகர் அந்த அம்பு படுக்கையில் இருக்கும்போது துரோணாச்சாரியார் ஆகியோருக்கு ஞானம் அளித்தார் என்று நம்முடைய பதீத நிலை தூய்மையற்ற நிலை நீங்கி ஆத்ம சதோபிரதான நிலை வரும் வரை நாம் தூய்மையாகிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நாம் தூய்மையான சதோபிரதான நிலை வந்து விடும் பொழுது நாம் கூர்மையுள்ளவர்களாக நம்முடைய பார்வை நிரம்புகின்றது பின் சற்றென்று நாம் ஞானம் கூறும்போது அன்பு போல பதிந்து விடுகிறது பாபாவோ எல்லாமே அறிவார் என்று ஒருபொழுதும் நாம் நினைக்க வேண்டாம் பாபாவிற்கு தெரிய வேண்டிய அவசியம் என்ன நம்முடைய மனதில் இருப்பவற்றை பாபா ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் செய்பவர்கள் அதாவது செய்பவர்கள் அடைவார்கள் பாபா சாட்சியாக பார்வையாளராக ஆகி பார்த்து கொண்டே இருக்கின்றார் நாம் குறிப்பிட்ட இந்த இடத்திற்கு சென்று சேவை செய்தோம் என்று பாபாவிற்கு எழுதுகிறார்கள் முதலில் நாம் நினைவு யாத்திரையில் மூழ்கி இருக்க வேண்டும் என்று பாபா கேட்பார் முதல் விஷயமே இதுதான் மற்ற தொடர்பை நாம் விட்டுவிட்டு ஒரு தந்தையின் தொடர்பை நாம் இணைக்க வேண்டும் தேக அபிமானி ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டி வரும் தேகி அபிமானி அதாவது நாம் ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டி வரும் வீட்டில் இருக்கும் பொழுது கூட இதுவே பழைய உலகம் பழைய தேகமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாமே இப்போது முடியப் போகின்றது தந்தை மற்றும் ஆஸ்தியிடம்தான் நமக்கு வேலை இல்லறத்தில் நாம் இருக்க வேண்டாம் யாரிடமும் பேச வேண்டாம் என்றெல்லாம் பாபா கூறுவதில்லை நாம் குடும்பத்தில் இருந்து கொண்டே அனைவருடன் அன்பாக பேசிக்கொண்டே தந்தையின் நினைவிலே இருந்து நாம் காரியங்களை செய்ய வேண்டும் திருமணத்திற்கு செல்லலாமா என்று பாபாவிடம் சிலர் கேட்கின்றார்கள் தாராளமாக செல்லுங்கள் என்று பாபா கூறுவார் அங்கு கூட போய் சேவை செய்யுங்கள் புத்தியின் யோகம் சிவபாபாவிடம் இருக்கட்டும் ஜன்ம ஜன்மாந்திரத்தின் விகர்மங்கள் நினைவுகளின் பலத்தால் பலத்தால் தான் சாம்பலாகும் இங்கு கூட விகர்மங்கள் செய்தார்கள் என்றால் மிகவும் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் பாவனமாகிக் கொண்டே இருக்க விகாரத்தில் சென்றார்கள் என்றால் இறந்தே விடுவார்கள் ஒரேடியாக தூள் தூளாகி ஆகிவிடுகிறார்கள் நாம் ஸ்டீமத் படி நடக்காமல் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் ஒவ்வொரு அடியிலும் நாம் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் யோகமே வர முடியாத அளவிற்கு அப்பேற்பட்ட பாவங்களை சிலர் செய்கின்றார்கள் நினைவு செய்ய முடியாமல் இருப்பார்கள் யாரிடமாவது சென்று பகவான் வந்துள்ளார் அவரிடம் ஆஸ்தி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அம்பு போல பதியவே பதியாது பக்தர்களுக்கு ஞானம் கூறுங்கள் என்று பாபா கூறியுள்ளார் வீணாக யாருக்குமே தொந்தரவு கொடுக்காதீர்கள் இல்லையென்றால் இன்னுமே நிந்தனை செய்விப்பார்கள் பாபா எங்களுக்கு தானம் கொடுக்கும் பழக்கம் உள்ளது இப்பொழுது ஞானத்தில் வந்துள்ளோம் இப்பொழுது என்ன செய்வது என்று ஒரு சில குழந்தைகள் பாபாவிடம் கேட்கின்றார்கள் பாபா ஆலோசனை தருகின்றார் குழந்தைகளே ஏழைகளுக்கு தானம் அளிப்பவர்களோ நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏழைகள் ஒன்றும் பசியால் இறப்பதில்லை துறவிகளிடம் நிறைய பைசா இருக்கின்றது எனவே இந்த எல்லா விஷயங்களிலிருந்தும் உங்களுடைய புத்தி அகன்றுவிட வேண்டும் தானம் ஆகியவற்றில் கூட மிகுந்த எச்சரிக்கை வேண்டும் நிறைய பேர் இது போன்ற காரியம் செய்கிறார்கள் கேட்கவே வேண்டாம் மேலும் நமது தலைமீது சுமைகள் மிகவும் பாரமாக ஆகிக்கொண்டே போகிறது என்பதையும் சுயம் தாங்கள் புரியாமல் இருக்கின்றீர்கள் ஞான மார்க்கம் என்பது ஏதோ கேலி கூத்திற்கான மார்க்கமல்ல தந்தையுடன் கூடவே தர்மராஜரும் இருக்கின்றார் தர்மராஜரிடம் பெரிய பெரிய அடிகள் வாங்க வேண்டியிருக்கும் கடைசியில் தர்மராஜர் கணக்கு பார்க்கும் பொழுது அப்பொழுது நமக்கு தெரிய வரும் என்று கூறுகிறார்கள் அல்லவா பல பிறவிகளின் தண்டனைகளை வாங்குவதற்கு நேரம் ஒன்றும் பிடிப்பதில்லை பாபா காசி கல்வெட்டு பற்றி உதாரணம் கூட புரிய வைத்துள்ளார் அதாவது காசி கல்வெட்டு கிணற்றில் அதாவது கிணற்றின் கத்தியின் கீழ் தலையை வெட்டிக்கொள்வது அதாவது கிணற்றின் கத்தியின் கீழ் தலையை வெட்டி கொள்வது அது எல்லாம் பக்தி மார்க்கமாகும் ஆனால் நாம் இப்போது படிப்பதோ ஞான மார்க்கமாகும் மனிதர்களை கூட பலியேற்றுகிறார்கள் இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது இந்த எல்லா விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியின்றி இந்த நாடகம் ஏன் தான் அமைக்கப்பட்டது என்பதல்ல சக்கரத்தில் எதற்காக தான் அழைத்து வந்தீர்கள் சக்கரத்திலோ வந்து கொண்டே தான் இருப்பீர்கள் இதுவோ இந்த நாடகமோ அனாதி சுற்றிக்கொண்டே இருக்கும் சக்கரத்தில் வரவில்லை என்றால் பின் உலகமே இருக்காது மோட்சமோ யாருமே ஆவதில்லை முக்கியமானவர்களுக்கு கூட மோட்சமாக முடியாது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு இப்படியேதான் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் இதுவோ நாடகமாகும் ஒருவருக்கு புரிய வைப்பதில்தான் வாணி நடத்துவதால் மட்டும் பதவி கிடைக்காது முதலில் நாம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலைக்கு ஆக வேண்டும் அப்படியின்றி பாபாவோ எல்லாமே அறிந்துள்ளார் என்பதல்ல பாபா அறிந்தும் கூட என்ன செய்வார் முதலிலோ ஸ்ரீமத்படி நான் என்ன செய்கிறேன் எந்த அளவு பாபாவை நினைவு செய்கிறேன் என்பதை நம்முடைய ஆத்மாதான் அறிந்திருக்கின்றது மற்றபடி பாபா இதை வந்து அறிந்து கொள்வதால் நன்மைதான் என்ன கிடைக்கின்றது நாம் என்ன செய்கின்றோமோ அதனுடைய பலனை நாம் தான் அடைகின்றோம் பாபா நம்முடைய செயல் மற்றும் சர்வீஸ் சேவை மூலமாக அறிந்திருக்கின்றார் நம்முடைய செயல் சர்வீஸை பார்த்து தந்தை அறிந்திருக்கிறார் இந்த குழந்தை நன்றாக சேவை செய்கிறது குறிப்பிட்ட ஒருவர் பாபானுடையவராக ஆன பிறகு நிறைய விகர்மங்கள் செய்துள்ளார் என்றால் அவருடைய முரளியில் கூர்மை நிரம்ப முடியாது இதுதான் ஞானவாள் ஆகும் இதில் நினைவின் பலத்தின் கூர்மை வேண்டும் யோக பலத்தினால்தான் நாம் உலகத்தின் மீது வெற்றி அடைய முடியும் மற்றபடி ஞானத்தினால் புது உலகத்தில் உயர்ந்த பதவியை நாம் அடைய முடியும் நாம் முதலில் பவித்ரமாக ஆக வேண்டும் நாம் தூய்மையாக ஆகாமல் உயர்ந்த பதவியை நாம் அடைய முடியாது இங்கு வருவதே நாம் இந்த சாதாரண நரனிலிருந்து மிகவும் உயர்ந்த நாராயணராக ஆவதற்காகத்தான் தூய்மையாவதற்காகத்தான் நரனிலிருந்து நாராயணராக ஆவார்களா என்ன பாவனமாக ஆவதற்கான முழு யுக்தி நமக்கு இப்போது வேண்டும் நாம் செண்டர்களை பராமரிக்கும் நெருங்கிய குழந்தைகள் கூட மிகவும் உழைக்க வேண்டியுள்ளது அந்த அளவு உழைப்பு செய்வதில்லை எனவே அந்த கூர்மை நிரம்புவதில்லை அம்பு போல பாய்வதில்லை நாம் எந்த அளவுக்கு தந்தையின் நினைவில் இருக்கின்றோமோ கண்காட்சிகளுக்கு கூட நிறைய பேருக்கு நாம் புரிய வைக்க முடியும் அவ்வளவுதான் முதலில் நினைவினால் நாம் தூய்மையாக வேண்டும் பிறகுதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் பாவனமாக நாம் ஆனோம் என்றால் ஞானத்தின் தாரணை கூட ஆகும் நாம் பதீதமானவர்களுக்கு தாரணையாகாது முக்கியமான சப்ஜெக்ட் பாபாவினுடைய நினைவாகும் அந்த படிப்பில் கூட சப்ஜெக்டல் பாடகங்கள் இருக்குமல்லவா கலியுகத்தில் கூட பாடங்கள் படிக்கின்றார்கள் நம்மிடம் கூட பிகேயாக ஆகிறார்கள் ஆனால் பிரம்மா குமார் குமாரி சகோதர சகோதரியாவது ஆவது சித்தி வீடு அல்ல கு சித்தி வீடு அல்ல கூறுவதற்காக மட்டுமே ஆவது அல்ல தேவதையாக நாம் ஆக வேண்டும் என்றால் முதலில் நாம் அவசியம் தூய்மையாக வேண்டும் பிறகுதான் படிப்பு படிப்பு மட்டும்தான் இங்கு வேண்டும் நாம் தூய்மையாக ஆகவில்லை என்றால் உயர்ந்த பதவியை நாம் அடைய முடியாது ஆத்மா தூய்மையானதாக வேண்டும் பவித்திரமாக ஆக வேண்டும் ஆனால் பவித்திரமான உலகத்தில் உயர்ந்த பதவியை நாம் அடைய முடியும் தூய்மைதான் பாபா வலியுறுத்துகின்றார் தூய்மையில்லாமல் யாருக்குமே ஞானம் கொடுக்க முடியாது மற்றபடி பாபா எதையுமே பார்ப்பதில்லை சுயம் அவரே அமர்ந்துள்ளார் அல்லவா எல்லா விஷயங்களையும் நமக்கு புரிய வைக்கின்றார் இந்த பக்தி மார்க்கத்தில் பாவனைக்கு பலன் கிடைத்து விடுகிறது இதுவும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது இந்த சரீரம் இல்லையென்றால் தந்தை எப்படி நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியும் எப்படி கேட்க முடியும் ஆத்மாவிற்கு சரீரம் இருக்கும் பொழுதுதான் ஞானத்தை நாம் கூற முடிகின்றது ஞானத்தை நாம் கேட்க முடிகின்றது அதே போலத்தான் தந்தையும் இந்த சரீரத்தின் மூலமாக பாபா பேசுகிறார் பாபாவே கூறுகிறார் எனக்கு அதாவது உடல் என்ற உறுப்புக்களே இல்லை என்றால் எப்படி கேட்பது எப்படி தெரிந்து கொள்வது நாம் விகாரத்தில் செல்கின்றோம் என்பதை பாபா அறிந்திருக்கிறார் என்று சிலர் நினைக்கிறார்கள் அவ்வாறு அவர் அறிந்திருக்கவில்லை என்றால் அவரை பகவான் என்றே ஏற்க மாட்டார்கள் இப்படி கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் தந்தை கூறுகின்றார் நான் உங்களுக்கு பாவனமாக உங்களை ஆக்குவதற்காக வழியைத்தான் கூறுவதற்காகவே வந்திருக்கின்றேன் என்று தந்தையே கூறுகின்றார் நாம் சாட்சியாக அதாவது தந்தை சாட்சியாளராக இருந்து பார்க்கிறார் குழந்தைகளாகிய நாம் தூய்மையாக வேண்டும் குழந்தைகளின் நடத்தை மூலமாக இவர்கள் மோசமான குழந்தைகளா இல்லை நல்ல குழந்தைகளா என்று தெரிய வருகிறது சேவையினுடையது கூடவே நிரூபணம் வேண்டும் அல்லவா யார் சேவை செய்கிறார்களோ அவர்கள் அடைகிறார்கள் என்பதையும் அறிந்துள்ளோம் நாம் உயர்ந்த வழிப்படி நடந்தோம் என்றால் சிறந்தவர்களாக ஆகின்றோம் அப்படி சிறந்த வழிப்படி உயர்ந்த வழிப்படி நாம் நடக்கவில்லை என்றால் அவர்களே அசுத்தமாகி விழுந்து விடுகிறார்கள் எந்த ஒரு விஷயமானாலும் நாம் தெளிவாக கேட்க வேண்டும் குருட்டு நம்பிக்கையின் விஷயமில்லை பாபா இவ்வளவுதான் கூறுகிறார் நினைவின் கூர்மை இல்லை என்றால் எப்படி நாம் தூய்மையாக பாவனமாக ஆக முடியும் இந்த பிறவியில் கூட எப்பேற்பட்ட பாவங்களை சிலர் செய்கின்றார்கள் என்றால் கேட்கவே வேண்டாம் இது இருப்பதே பாவ ஆத்மாக்களின் உலகமாக இருக்கின்றது யுகம் என்பது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும் இது இப்போது சங்கம யுகமாகும் ஒருவர் மந்த புத்தியாக இருந்தால் தாரணை செய்ய முடியாது பாபாவை நினைவு செய்ய முடியாது பிறகு மிகவும் லேட்டாகிவிடும் டூ லேட் மிகவும் தாமதமாகிவிடும் மூங்கில் காட்டிற்கு நெருப்பு பிடித்துவிட்டது என்றால் பின் யோகத்தில் கூட இருக்க முடியாது அச்சமயத்திலோ பீதி உலகமெங்கும் பரவிவிடுகிறது நிறைய துக்கங்களின் மலைகள் விழப்போகின்றன நாம் நமது ராஜ்ய பாக்கியத்தை தந்தையிடமிருந்து எடுத்து கொண்டு விட வேண்டும் என்ற இதே கவலைதான் நமக்கு இருக்க வேண்டும் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு நாம் ஆத்ம அபிமான எண்ணத்திலே சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும் நாம் கல்யாணக்காரி அதாவது நன்மை செய்பவராக நாம் ஆக வேண்டும் இந்த பணத்தை வீணாக இழக்கக்கூடாது யார் தகுதியுடையவர்களோ இல்லையோ அப்பேற்பட்ட தூய்மையற்றவர்களுக்கு ஒருபொழுதும் நாம் தானம் கொடுக்கக்கூடாது இல்லையென்றால் தானம் கொடுப்பவர் மீதும் பழி வந்து விடுகிறது அப்படியின்றி பகவான் வந்துள்ளார் என்று தண்டோரா அடிப்பதல்ல அதுபோல பகவான் என்று அழைத்து கொள்பவர்கள் பாரதத்தில் நிறைய பேர் உள்ளார்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் நமக்கு தெளிவு கிடைத்துள்ளது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய அன்பான இனிமையான தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலில் படிப்புடன் கூடவே அவசியம் நாம் தூய்மையாக ஆக வேண்டும் இதுபோல தகுதியுடையவர்களாக அல்லது நல்ல குழந்தையாக நாம் ஆகி சேவைக்கான நிரூபணம் அளிக்க வேண்டும் நாம் ஸ்ரீமத்படி சுயம் தங்களை சிறந்தவர்களாக சிரேஷ்டமானவர்களாக நாம் ஆக்கி வேண்டும் இரண்டாவது ஸ்தூலமான இந்த கண்களுக்கு புலப்படுகின்ற செல்வத்தை கூட வீணாக நாம் இழக்கக்கூடாது பதீதர்களுக்கு அதாவது தூய்மையற்றவர்களுக்கு நாம் தானம் செய்யக்கூடாது ஞான செல்வத்தை கூட பாத்திரத்தை அறிந்து பிச்சை போட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது ஞான செல்வத்தை கூட பாத்திரத்தை பார்த்து நாம் கொடுக்க வேண்டும் வரதானம் வளைந்து கொடுப்பதற்கான தன்மை வளைந்து கொடுப்பதற்கான விசேஷ தன்மை மூலம் தொடர்பு மற்றும் சேவையில் வெற்றி பெறக்கூடிய மூர்த்தி ஆகுக என்று தந்தை வரத்தை அளிக்கின்றார் எந்த குழந்தைகளிடம் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான அதாவது வளைந்து கொடுப்பதற்கான விசேஷ தன்மையுள்ளதோ அந்த குழந்தைகள்தான் சகஜமாகவே பொன்னுலகத்தின் ஸ்டேஜ் வரை சென்று சேர முடியும் எப்படி இப்போது சமயமோ எப்படி சூழ்நிலை இருக்கின்றதோ அதன்படி தன்னுடைய தாரணங்களை தாரணைகளை பிரதியட்சம் செய்வதற்காக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியுள்ளது வளைந்து கொடுப்பவர்தான் உண்மையான தங்கம் எப்படி சாக்கார பாபாவின் விசேஷத்தை பார்த்தோம் எப்படி சமயமோ எப்படிப்பட்ட மனிதரோ அதற்கேற்ற ரூபம் அதுபோல் தந்தையை நாம் பின்பற்ற வேண்டும் சேவை மற்றும் தொடர்பு அனைத்திலுமே சகஜமாக நாம் வெற்றி மூர்த்திகளாக ஆகிவிடுவோம் ஸ்லோகன் எங்கே சர்வ சக்திகள் உள்ளனவோ அங்கே நிர்விகின வெற்றி கூடவே இருக்கும் தடைகளற்ற வெற்றி கூடவே இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி